இந்தியன் ஒன் கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்தியன் டூ இஸ் நாட் தட் பெட்டர். கமலை மிஸ் பண்ணோம், எல்லாமே வந்து சித்தார்த் மட்டும்தான் மெயின் ரோலாகவே தெரிஞ்சார். வி மிஸ் கமல். சங்கர் வந்து இன்னும் கமலை வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார்னா மேபி இந்தியன் இஸ் அ பேக். ப்ரோ நல்லா தூங்கணும், ப்ரோ நல்லா தூங்கினேன். வீட்டில் இருந்தால் ஏசி நைட்டில் தான் போடுவோம், இங்கே நைட் மதியானம் ஃபுல்லாக போட்டோம், நல்லா தூங்கணும் ப்ரோ. என் பக்கத்தில் இருந்தவர் ஏதே ஓட்டார், ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புக்கே ஏதே ஓட்டார் ப்ரோ. இதெல்லாம் ஏண்டா வந்தேன் தோணுது, அப்படி இருக்கு படம். கமல் ஆக்டிங்லாம் ஒன்றும் இதில் ஒன்றும் வரல, அதனால் கொஞ்சம் ஏமாற்றம்தான். பேட்டரி ஃபைட்டு அந்த சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப நேரம் போடும், ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்குது, அது ரொம்ப லாங்காக போகுது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இதோட மோசமான படம்லாம் இருக்குது, அதனால வந்து நான் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். என்னால் காது டேரக்ஷன்லாம் பண்ண முடியாது, பட் நல்லா இல்லை, என்னோட சஜஷன் நல்லா இல்லை. சாங் வந்து ஃபஸ்ட்டு சாங் வந்து வந்து அது ஒரு நூறாக ட்ரெஸ் அது ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி நான் ரொம்ப நானே கண்ணை மூடிட்டேன். பக்கத்தில் லேடிஸ் இருக்காங்க, அவங்களும் ஒரு மாதிரி ஷையாக இருக்கிறாங்க, ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்குற இதுவே இல்லை நான், அது கூட வாய்ப்பே கிடையாதுண்ணா. இது இப்போது இன்னும் ஓடிட்டுருக்கு, மேலே படம் ஓடிட்டுருக்கு, படம் ஒன்றும் முடியல, நான் வந்துட்டேன் அவ்வளோதான். சூப்பராக பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ப்ரோ. ஒன்றுமே இல்லை படம், எதுவுமே பிடிக்கல ப்ரோ, ரொம்ப இழுக்க அடிச்சிட்டாங்க படம், ஆவரேஜ் தான் ப்ரோ. ஒன் டைம் படம் இந்தியன் டூவில் வந்து ட்ரெய்லர் மட்டும் தாங்க இருந்தது. இந்த பாட்டில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு நல்லா போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்தது, பாட்டு நல்லா இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸு தான் சில பேருக்கு பிடிக்காது, பெரியவங்களாம் சின்ன ட்ரெஸ் போட்டுன்னு ஆடுறாங்க. ஆமாம் ஆமாம், அது பெரியவங்களுக்குலாம் பிடிக்காது இல்லை சொல்லுவாங்கல்ல. நல்லா இருக்குங்க, வெயிட்டிங் ஃபார் இந்தியன் 3 நல்லா பண்ணியிருக்காங்க, அதை விட கம்மியாக தான் இருக்குது, ஆனால் படம் நல்லாயிருக்கு. இந்தியன் 1 கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்தியன் 2 இஸ் நாட் தட் பெட்டர். சம்திங் மிஸ்ஸிங் பட் நாட் லைக் இந்தியன் 1, அவ்வளோதான். இல்லை, இந்தியன் தாத்தா ரொம்ப கோவப்படுற மாதிரி இருக்குது, அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தார், இந்தியன் தாத்தா ரொம்ப கோவப்படுறாரு, ரொம்ப எமோஷ்னலாக இருக்கார். இப்போ எல்லா ஃபிலிம்ஸ்லேயும் அப்படி தான் இருக்குது. படம் வந்து ஓகே ஸ்லோ தான், பட் அவர் ஒரு ஒரு ஃபைட்டில் வந்து கொஞ்சம் டயலாக்ஸ் நிறைய பேசினார், ஸோ அதனால படம் ஸ்லோவாக இருந்துச்சு. பட் ஐ எம் ரியல் கமல் ஃபேன், அவனுக்காக பார்த்தோன்னா படம் இஸ் ஆசம் அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இந்தியன் 3. லிட் இஸ் ட்ராபேக் நிறையவே இருக்குது அவரோட. இப்போ கமலுக்காக நம்ம வரோம் இல்லையா, கமலை மிஸ் பண்ணோம், எல்லாமே வந்து சித்தார்த் மட்டும்தான் மெயின் ரோலாகவே தெரிஞ்சார். வி மிஸ் கமல். சங்கர் வந்து இன்னும் கமலை வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார்னா மேபி இந்தியன் இஸ் அ பேக். கமல் இல்லை, ஒரிஜினல் கமலே இல்லை, வி மிஸ் கமல், அவ்வளோதான். கமலுக்காக தான் வந்தோம், இப்போ ஆஸ் வி கம் ஃபார் விஜய் மூவி மாதிரி கமலே இல்லை, அதுதான் அங்கே மிஸ்ஸிங்கே. கமலுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசியிருந்தாங்கன்னா படம் இஸ் ஆசம். பட் கிளைமேக்ஸ் இஸ் ஆசம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ தான், பட் செகண்ட் ஹாஃப் இஸ் ஆசம். ப்ரோ நல்லா தூங்கணும், ப்ரோ நல்லா தூங்கினேன். வீட்டில் இருந்தால் ஏசி நைட்டில் தான் போடுவோம், இங்கே நைட் மதியானம் ஃபுல்லாக போட்டோம், நல்லா தூங்கணும் ப்ரோ. என் பக்கத்தில் இருந்தவர் ஏதே ஓட்டார், ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கே ஏதோ ஓட்டார் ப்ரோ. ப்ரோ படம் நல்லா இருக்கும்னு நினச்சேன், கேவலமாக இருக்குது ப்ரோ, இதெல்லாம் ஏண்டா வந்தேன் தோணுது, அப்படி இருக்கு படம். இல்லை கமல் ஃபேனுங்கிறதுனால நினச்சி பார்க்கலாம், அதர்வைஸ் வந்து ரொம்ப இழுத்துட்டாங்க, ரொம்ப திராவை, ரொம்ப சங்கர் படம் மாதிரி இல்லை. ஆமாம் சங்கர் இல்லை, கொஞ்சம் ஷார்டன் பண்ணியிருக்கலாம், கிறிஸ்பாக வச்சுருக்கலாம், பட் கமல் ஆக்டிங்லாம் ஒன்றும் இதில் ஒன்றும் வரல, அதனால் கொஞ்சம் ஏமாற்றம் தான். பிரம்மாண்டம் சங்கர் பிரம்மாண்டம் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நல்லா எடுத்துருக்கலாம். இன்னும் சங்கர் பொதுவாக வந்து நல்லா எடுப்பார், இந்த வாட்டி வந்து ஏமாற்றம் தான். கதை ஓகே, கதை ஓகே இல்லை, ரொம்ப இதாக எடுத்திருக்காங்க, நல்லா திங்க் பண்ணியிருக்காங்க, பேன் இண்டியா எடுத்திருக்காங்க, அது ஒரு நல்ல இது கான்செப்ட் தான். பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்ஸ் பண்ணுற இதெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. பட் எதனா இருந்தாலும் நாங்களாம் வந்து இந்தியன் வந்து நல்லா சின்ன நல்லா ரசித்தோம். அந்த ஃபார்முலைஸ் இது வந்துருச்சு இல்லையா, அந்த ஃபார்முலா வந்து ஒன்ஸ் வந்து ரிவீல் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, வேறு ஃபார்முலா இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அதே ஃபார்முலா ரிப்பீட் பண்ணுற மாதிரி. ஆமாம் இந்த பார்ட் 3 எடுத்துருக்கலாம், அது கொஞ்சம் கடைசியில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துக்கலாம். சங்கர் பட் ஏமாட்டேன், ஆனாலும் சங்கர் ஃபேன், ரொம்ப நல்லா இருப்பார் அவர், பட் என்ன தெரியல இந்த வாட்டி. அதுவும் கமலை வச்சு சங்கர் வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஆமாம் ரொம்ப லெங்க்த்தாக போகுது ஃபைட்டு, தேவையில்லை. அதுவும் அந்த சைக்கிள் ஃபைட்லாம் வந்து அந்த பேட்டரி ஃபைட்டு அந்த சைக்கிள் ஓதுற ரொம்ப நேரம் போடும், ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்குது, அது ரொம்ப லாங்காக போகுது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஓகே, லாஜிக்லாம் ஓகே, பட் என்டர்டெயின்மெண்ட், இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட். நானும் கமல் ரசிகர், அதனால் ஃபுல்லாக ரசித்து தான் பார்த்தாலும், பட் அவரோட ஸ்டாண்டர்ட் இல்லை அந்த விஜய் இது விக்ரம் 2 பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டாண்டர்ட் கிறிஸ்பாக இருக்கணும், சாலிடாக இருக்கணும், இது கன்வே மெசேஜ் கன்வே பண்ணணும், அது கொஞ்சம் ஒன்றும் பெட்டர். அந்த இது இல்லை, இல்லை இம்பாக்ட் இல்லை. பாட்டோன்னு அமேசிங், பாட்டோன்லாம் சான்ஸே இல்லை, அதெல்லாம் அது புதுசு இல்லையா, அதே அந்த கான்செப்ட் வந்து புதுசாக வரணும். அந்த ஃபார்முலா வந்து கிராக் ஆகிடுச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா
எந்திரன் ஒன்னோட மாதிரி எந்திரன் டூ ஓடலை, சிங்கம் ஒன்று மாதிரி சிங்கம் டூ ஓடலை. அந்த ஃபார்மில் வந்து இதாகிடுச்சுன்னா வேறு மாதிரி இருக்கணும், டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், பெட்டராக திங்க் பண்ணலாம். இல்லை இல்லை இது இல்லை சர்ப்ரைஸ் இல்லை சர்ப்ரைஸ் இல்லை. ரொம்ப மியூசிக் ரொம்ப நாய்ஸியாக இருந்தது கொஞ்சம், ஆனால் நல்ல பீட்டெல்லாம் நல்லா இருந்தது. யங்ஸ்டர்ஸ் ரசிக்கிற மாதிரி தான். என் பையன் நல்லா ரசித்தான், என் பையன் ரசித்தான், என் பையன் அவர் சான்ஸே இல்லை. அவர் இது வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, எங்கள் எங்களாலாம் ரசிக்க முடியல. சின்ன பசங்க ரசிக்கிறாங்க, ஏறமான் ஏறமான் அந்த கிளாஸ் ஆனால் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் எங்களுக்கு வந்து எனக்கு அநிருத் பிடிக்காமலாம் இல்லை, பட் இது ரொம்ப ரொம்ப நாய்ஸாக இருக்குது, அது ஜாயின் பண்ணியிருக்கலாம். பட் ஓவரால் வந்து என்னால் ஒரு வாட்டி பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட் தான் அது. ஏன்னா இதோட மோசமான படம்லாம் இருக்குது, அதனால வந்து நான் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாம் பார்க்கணும். எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனது ஒன்று, நடக்கிறது ஒன்று. அவர் வேணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க, சரியா வேணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு மறுபடியும் கள்ள தூக்கி அடித்து அவங்களே சாவடிச்சு அப்புறம் அவரே தப்பிச்சு போய் எதுக்கு. எனக்கு கண்டென்ட் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்தியன் இந்த மாதிரி வருவோம் அப்படின்ட்டு. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இந்தியனில், இவங்க வந்து மக்களே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்தவங்களே போன்னு சொல்லி அடித்து கள்ள தூக்கி அடித்து போலீஸ் கூப்பிட்டு போயிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் தான். ஃபஸ்ட் ஆஃப் ஓகே ஓரளவுக்கு எக்ஸ்பீரியேஷன் இருந்துச்சு, செகண்ட் ஆஃப்லேருந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகணுமே தெரியாமல் ஒரு மாதிரி. என்னால் காது டேரக்ஷன்லாம் பண்ண முடியாது, பட் நல்லா இல்லை என்னோட சஜஷன் நல்லா இல்லை. படம் எதிர்பார்த்தோம்னா அதே மாதிரி கரப்ஷன் இருக்கும், இவர் வந்து எல்லாருமே வந்து கரப்ஷன் கிளியர் பண்ணுவார் அப்படின்ட்டு. பட் கரப்ஷன் அவங்கவுங்க வீட்டில் கிளியர் பண்ணுன்னு சொன்னாங்க. அவன் ஒரு பையன் பண்ணுறான், அம்மா வந்து இறந்துட்டாங்க, இப்போது மாமாக்கு பண்ணுறாங்க, அக்கா வந்து அடிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஃபேமிலி விட்டு அவரே பிரிச்சு எடுத்துகிட்டு வர மாதிரி, அது நல்லாவே இல்லை கண்டென்ட். மியூசிக் வந்து எல்லாமே ஓகே, ஃபீலிங் சேட் மியூசிக் எல்லாம் பிஜிஎம் ஓகே, பட் ஸ்டோரி தான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்கண்ணா. ஃபஸ்ட் பார்ட் ஓகே ஃபைன் எல்லாமே ஓகே, பட் செகண்ட் பார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு ரொம்ப சேட்னா ஃபேமிலியாக. அதுவும் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட் செகண்ட் சாங் சம்திங் ஒரு ஃபேமிலியோடு பார்க்குற சாங்ஸே கிடையாது, அது ரொம்ப வேர்ஸ்ட்ண்ணா. சாங் வந்து ஃபஸ்ட்டு சாங் வந்து வந்து அது ஒரு நூடாக ட்ரெஸ் அது ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி நான் ரொம்ப நானே கண்ணை மூடிட்டேன். பக்கத்தில் லேடிஸ் இருக்காங்க, அவங்களும் ஒரு மாதிரி ஷையாக இருக்காங்க, ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்குற இதுவே இல்லை நான். அது மட்டும் டான்ஸ் ட்ரெஸ்ஸிங் இது ரொம்ப அந்த பிரம்மாண்டம் எல்லாத்துக்குமே ஓகே சாங்ஸ் எல்லாமே, பட் அந்த கதை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், வாய்ப்பே கிடையாதுண்ணா. இது இப்போது இன்னும் ஓடிட்டுருக்கு, மேலே படம் ஓடிட்டுருக்கு, படம் ஒன்றும் முடியலண்ணா, வந்துட்டேன் அவ்வளோதான் முடி. அவர் இது பண்ணாலும் நான் காலை மண்டே கீழே, இதுக்கு மேலே வந்தது வேஸ்ட்டு, நிறைய வேறு வேலை பார்க்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனோடு வந்து காசு தான் வேஸ்ட்டு. ஃபைட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட், சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது, கதையை தவிர்த்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃபைட்ஸ் ஓகே நல்லா தான் இருக்குது, ஃபைட்ஸ் எதுவுமே வந்து குறை சொல்கிற விதமாக இல்லை, ஒரே அடியில் எதுவுமே அந்த வர்மா கலை அந்த வர்மா கலை எல்லாமே ஓகே, எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த ஃபீலிங் அந்த அது அவங்களே அவாய்ட் பண்ணி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் கொஞ்சம் மனசு கேட்கல. அழுது நானே அழுதுட்டேன், ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி கதையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நானே அழுதுட்டேன். லாஜிக்லாம் லாஜிக்ஸ் எல்லாமே ஓகே. லாஜிக்ஸ் வந்து எப்போ எல்லோரும் பண்ணுறது தான், ஐஃபோனில் வந்து ஃபேஸ் லாக்கு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இல்லவே இல்லை, அந்த லாஜிக்ஸ் இடிக்குது செம்மையாக. நாலஞ்சு வாட்டி பண்ணாங்க, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ப்ரோ, ஒன்றுமே இல்லை படம். பாட்டுலாம் தம்பி பாட்டில் லான்ச்சு, கதை பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ரொம்ப நிறைய, டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்க்ரீன் பிளே இல்லை, இந்தியாவில் ரொம்ப ரிட்டர்ன் இல்லை கேரக்டருக்கு. ஸோ நல்லா நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். அவ்வளோ ரொம்ப ஆவரேஜ் தான். நான் பார்ட் ஒன் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப முக்கியம் தான் இருந்துச்சு, எதுவுமே பிடிக்கல ப்ரோ, ரொம்ப இழுக்க அடிச்சிட்டாங்க படம். ஆவரேஜ் தான் ப்ரோ, ஒன் டைம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, சும்மா கூட வராங்க அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. கதை நல்லா தான் ப்ரோ, கதை சூப்பராக, அதே கரப்ஷனுக்கு எதிரான கதை தான், ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம்னு தோணுது. ஒரு பார்ட் ஒன் அளவுக்கு இருந்தால் கூட நல்லா இருந்திருக்குங்க, அது கூட இல்லைங்க, ஆவரேஜ் தாங்க. பார்ட் ஒனில் வந்த அளவுக்கு எந்த சாங்ஸுமே இல்லை. இப்போ கூட அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வர பாட்டெலாம் நல்லாயிருக்கு, இது ஒன்றுமே இல்லைங்க, பெருசாக ஒன்றும் அனிருத் டிசப்பாயின்மெண்ட் தான். அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க. இதில் பிரம்மாண்டம்லாம் அதிலலாம் பயங்கரமாக இருந்துச்சு, முன்னாடி படகுதியில் அவ்வளோ ஒன்றும் சுமாராக தான் இருந்துச்சு. இப்போ 2.0 கூட கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்கு இதில், அது கூட ஒன்றும் பெருசாக இல்லை. மேக்கப்பே ரொம்ப இதுவாக மாதிரி தான் இருக்குது, நல்லாயிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் மாதிரி இருந்தது இது. இந்தியன் 3 வந்ததுன்னா வந்துட்டு கான்செப்ட் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. இந்தியன் 3 தான் எல்லாமே இருக்குன்ற மாதிரி காட்டிட்டாங்க. இதில் நான் என்ன வந்துட்டு ட்ரெயலரில் இதோட ட்ரெய்லரில் பார்க்கும்போது எல்லாமே இந்தியன் 3 இருக்குன்றாங்க. ஸோ இதெல்லாம் வெயிட் பண்ணி இந்தியன் 2 வந்து ட்ரெய்லர் மட்டும் தாங்க இருந்தது. ஆமாம், எல்லாமே கிளிம்ஸ் தான் காட்டினாங்க. ஸோ எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு. ஃபுல்லாகவே படமே ட்ரெய்லர் ஆக்கிட்டாங்களேங்க. அநிருத்னு சொல்லிட்டு பார்த்தாங்க, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அது வேணால் இருக்கலாம், பட் என்ன சொல்கிறது, இந்த இமோஷனல்லாம் இருக்கும் போது வந்துட்டு நார்மலாக இருந்த மாதிரி இது
புதுசாக எதுவுமே இல்லை. இந்த பாட்டில் கொஞ்சம் ட்ரெஸ் நல்லா போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்தேன். பாட்டு நல்லா இருக்கு. அந்த ட்ரெஸ் தான் சில பேருக்கு பிடிக்காது. பெரியவங்களாம் சின்ன ட்ரெஸ் போட்டுன்னு ஆடுறாங்க. ஆமாம் ஆமாம், அது பெரியவங்களுக்குலாம் பிடிக்காது இல்லை, சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி சின்ன ட்ரெஸ் போட்டுன்னு ஆடுறாங்க. எனக்கு பாட்டுலாம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. சரி, ட்ரெஸ் பிடிக்கல. அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்.